கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து பாரிஸ் நம்ம சென்னையில் உள்ள பாரிஸ் வழியா பஸ்ல பயணிக்கும் போது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நடைபாதை அதாவது பேமெண்ட் இருக்கு. அந்த பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதாவது பல்லாயிரக்கணக்கான பறவைகள், காக்கா மட்டும் இல்லை, குருவி மட்டும் இல்லை, கிளி மட்டும் இல்லை, விதவிதமான பறவைகள் வந்துட்டு எதுவும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு அம்மா கார்லேருந்து வந்து இறங்கி அவங்க பெரிய ஒரு மூட்டையில் மூட்டை மூட்டையா மிக்சர் பேக்கெட் மிக்சர்லாம் அள்ளி போடுறாங்க, பொரியெல்லாம் அள்ளி போடுறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் கேட்டேன், இது என்னங்க சார் இது இந்த அம்மா போடுறாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சார், தினமும் வந்து அவங்க வந்து இதை செய்கிறாங்க. அப்போ இங்கே பல வகையான பறவைகள் வந்து அதை சாப்பிட்டு போகுது, இவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே அதுங்களை வந்து உட்காந்துருது அப்படின்ட்டு. அப்போ பாருங்க, பணம் இருக்கிறவன் அவன் தனக்கு மட்டும் பூட்டி வைக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சில சிறந்த மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா. ஸோ இருக்கிற பணத்தை பிறருக்கும் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் பறவைகளுக்கு அப்படின் போது பெரிய விஷயம், அதை செய்யறாங்க. சரி, அப்போ பணம் உள்ளவங்க மட்டும்தான் இது மாதிரி பிற ஜீவராசிகளுக்கும் இல்லை பிற உயிர்களுக்கும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், அதாவது நான் இருக்கிற இந்த ஏரியாவில் நான் ஒரு பிச்சை எடுப்பவரை பார்த்தேன். அவர் எப்பவுமே யார்கிட்டையும் வந்து எதையும் கேட்க மாட்டார், மற்றவங்க எதுனா டீ வாங்கி கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, அந்த டீயும் பிஸ்கட்டையும் வாங்கிட்டு எங்கேயோ நடந்து போவார். என்னன்னு பார்த்தா அவர் அங்கே இருக்கிற சில நாய்கள் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும், அதுங்களுக்கு முதல்ல அந்த பிஸ்கட் எல்லாம் கொடுத்துட்டு டீயை ஊற்றிட்டு அதுங்கெல்லாம் குடித்த பிறகு மிச்சம் மீதி இருக்கிற பிஸ்கட்டையோ டீயோ தான் அவர் குடிப்பார். ஸோ பசி அறிந்தவன் அவன் மட்டும்தான் பிறருடைய பசி அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இல்லாத ஒருத்தர் என்னாலும் என்ற விஷயங்களை செய்ய முடியுங்கிறத நமக்கு நிரூபித்து காட்டியிருக்காரு. சரி சரி, ஆனால் இப்போ எனக்கு வந்து பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உணவிடுறது அப்படின்னும் போது ஏன் உணவிடாமையும் அந்த பறவைகளை வந்து நட்பு கொள்ள முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு காட்சி, இதே முகப்பேர் வழியாக நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அந்த ஒரு அங்கே இருக்கிற ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கும்போது சைக்கிள் வந்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்த காட்சி என்னை வியக்க வச்சது. ஒரு பைத்தியக்காரர் மாதிரி ஒரு சர்க்காரு அழுக்கு சட்டையோட நடந்து போயிட்டே இருக்காரு, சிரிச்சிட்டே போறாரு, மேலே பார்த்துட்டே இருக்காரு, மரங்களை நோக்கி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, பார்த்துட்டு ஏதோ பேசுறாரு. எங்கிருந்தோ கூட்டம் கூட்டமாக காக்கைகள் வந்து உட்காந்து அவர்கிட்ட ஏதோ பேசுதுங்க, கத்துதுங்க. அவரும் ஏதோ சைகை வச்சு பேசுறாரு, அதுங்களும் கூட கூட பேசுதுங்க. ஸோ அந்த காக்கைகளை கட்டுப்படுத்த தெரியும். சரி, இந்த ஏதோ கற்பனையோ இல்லை பொய்யோ அப்படின்னு பார்க்கும்போது அவர் போற இடத்துக்குலாம் அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டே போச்சுங்க. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி தினைக்கும் வந்து இவர் இப்படிப்பட்ட காக்கைகளே வந்து ஈர்த்து அதுங்கிட்ட ஏதோ பேசுவார், அதுங்களும் அதுங்க கூட அவர் கூட சேர்ந்து இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த பறவைகளுக்கே கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தர், ஆனால் அவர் நம்ம பைத்தியக்காரன் இல்லை பிச்சைக்காரன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து மனிதர்களுள் சிறந்த மனிதர்கள், இவங்களாம் வரலாற்றுல இடம்பெற வேண்டியவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்களுக்கு வரலாறுங்கிறது கிடையாம இருக்கு இல்லையா, வரலாறுங்கிறது இல்லாமல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வரலாறு இருக்கக்கூடாதோ அவங்களுக்குலாம் வரலாறுல இருக்காங்க. ஸோ அதுதான், அந்த பொய்யானவர்கள் தான் வரலாற்றில் அதிகம் இடம் பெறுறாங்க. உண்மையானவர்கள் நம்ம அவங்கள பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் இல்லை கேலியாக பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிறருக்காக வாழ்கிறவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா நமக்கு வரலாறு இல்லாமல் இருக்கு. ஸோ இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லையா. இது மாதிரி சில என்னுடைய மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாணவர்களில் ஒருத்தர் அவர் கூட அவர் வந்து நாயெல்லாம் வளர்க்குறாங்க, ஆனாலும் ரோட்ல எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயாவது நாய்கள் செத்து கிடந்தா கூட அதை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல அவரே புதைப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்வார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சின்ன வயசுல நான் சில விஷயங்கள் இது மாதிரி செஞ்சிருக்கேன், ஆனா இதை வந்து மாணவர்கிட்ட இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவர்களும் நாளைய வரலாற்றில் இடம்பெற போகிற மாமனிதர்கள். ஸோ இப்படிப்பட்ட மாமனிதர்களை தான் இந்த உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. உலகத்தை நேசிக்கிறோம், உலகத்தை நேசிக்கணும், உலகத்தை நேசிப்போம், உயிர்களை நேசிப்போம், நம்மளால் இயன்றளவு மற்றவங்களுக்கு மற்ற உயிர்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு செய்வோம். அது காசாக கொடுக்கணும் அவசியம் இல்லை, உணவாக கொடுக்கலாம், கல்வியாக கொடுக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, உழைப்பாக கொடுக்கலாம், வேலையாக கொடுக்கலாம். ஸோ செய்வோம், நிறைவேற்றுவோம். மனிதனாக பிறந்ததுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.